உங்களுடைய தனித்திறமைகளை ஹேஷ்டாக் மோச் பண்ண ஹிட் கனல விளக்காட்டுங்க. 10 லட்சம் வரை பணம் விழுங்க. லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன். தமிழ்நாட்டின் ஆல் டைம் ஃபேவரட் ஷோ கனா காணும் காலங்கள் இப்போ புது நட்சத்திரங்களோடு ஒரு புத்து முது சீசன் வெப் சீரிஸ் வடிவத்தில் டிஸ்னி பிளஸ் காஸ்டாரில் மட்டுமே ஸ்ட்ரீமிங் நவ். நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவும் நம்ம எம்எஸ் தோனி அவர்களும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போறாங்களா? என்னங்க சொல்றீங்க நீங்க? இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் நடிக்க போறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த படத்துல வந்து நடிக்க போறது இல்ல. நம்மளுடைய எம்எஸ் தோனி அவர்கள் வந்து தமிழ்ல வந்து ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு வந்து நினைச்சிருக்காரு. அந்த படத்துல நயன்தாரா அவர்கள் வந்து நடிக்கிறாங்க. அதுதான் உங்ககிட்ட நான் வந்து இப்படி சொன்னேன். சரி, நீங்க கன்வே பண்ணதெல்லாம் இருக்கட்டும், எம்எஸ் தோனி அவர்கள் படம் ப்ரொடியூஸ் பண்ண போறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா, அவர் வந்து கொஞ்ச நாளாவே வந்து படங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்றதுல வந்து பயங்கர இன்ட்ரெஸ்ட் காட்டிட்டு வந்து வந்துட்டு இருக்காராம். அது மட்டும் இல்லாம தமிழ்ல வந்து ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஆசைப்பட்டிருக்காரு. ஆனா ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணா அதுக்கு சில விஷயங்கள் வந்து நமக்கு தெரியணும்ல. அதுக்காக நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் கிட்ட வந்து உதவியாளரா இருந்த சஞ்சய் அப்படிங்கிறவர் வந்து அவருடைய டீம்ல வந்து இணைச்சிருக்காரு. ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்தா வந்து தமிழ்ல ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. ஸோ அந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது நம்ம நயன்தாரா அவர்கள் அதில் நடிச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நயன்தாராவை வந்து அதில் எடுத்திருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம நயன்தாரா அவர்களும் தனியா ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து வச்சிருக்காங்க, ரவுடி பிக்சர்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்திய கிளிட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் இந்தியா கிளிட்ஸில் மலம பித்தா பித்தாதே, மலம பித்தா பித்தாதே. அரபி குத்துனா நீ அரேபியாலதான் ஒட்டகம் மேய்க்க வேண்டியதான புருஷனோட சேர்ந்து நீ எதுக்கு அங்க வந்து நின்று அரபி குத்து இந்தியால வந்து குத்திட்டு இருக்க? ஒட்டகம் வாங்கி எத்தனை அங்க வந்து விழுந்தது? மதுரை முத்து தலைமையில் தமிழ் கலாச்சாரம் வளர்கிறதா தேய்கிறதா? சரி, ஒரு அனுபவத்தை சொல்றேன், சிரிச்சுக்கங்க, ஆனா போட்டுறாதீங்க டிவில. ஆமா, இதைத்தான் நாங்க புறமூலியே போடுவோம். நீங்க ஒரு ஷார்ட் பிலிம் டைரக்டரா? உங்க திறமையை அந்த உலகத்துக்கு காட்டணுமா? அது கூட பணமும் கிடைச்சா? உங்க திறமையை 5.7 மில்லியன் பேருக்கு காட்டுறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. உங்களோட ஷார்ட் பிலிம்ஸை shortfilms@indiaglitz.com இந்த இமெயில் ஐடிக்கு அனுப்புங்க. உங்களோட கனவை நினைவாக்குங்க. உங்களுடைய தனித்திறமைகளை ஹேஷ்டாக் மோச் பண்ண ஹிட் கனல விளக்காட்டுங்க. 10 லட்சம் வரை பணம் விழுங்க. லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன். தமிழ்நாட்டின் ஆல் டைம் ஃபேவரட் ஷோ கனா காணும் காலங்கள் இப்போ புது நட்சத்திரங்களோடு ஒரு புத்து முது சீசன் வெப் சீரிஸ் வடிவத்தில் டிஸ்னி பிளஸ் காஸ்டாரில் மட்டுமே ஸ்ட்ரீமிங் நவ்.